இன்றைக்கி நம்ம திரைபம் நிகழ்ச்சியில் இயக்குனர் லிஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மலையாளி ஃப்ரம் இந்தியா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன லட்சியம் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போகக்கூடாது உழைக்கக்கூடாது ஒரு சொட்டு வேர்வு கூட உடம்புலேருந்து வந்துடக்கூடாது ஆனால் பெரியால் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது எப்படி ஆக முடியும் அப்படின்னா அவங்க உள்ளூரில் ஒரு சங்கி கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க அவங்க இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வரக்கூடிய ஃபார்வேர்ட் மெசேஜை வச்சுக்கிட்டு நம்ம கட்சி ஜெயிச்சிடும் ஜெயித்தா நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் தான் உண்மை தெரிய வருது இந்த கட்சி தேராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சங்கிங்க என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி வேலையை பார்ப்பாங்க ஏதாவது ஒரு குட்டி விளையாட்டை பண்ணுவாங்கள்ல அப்படி ஒரு குட்டி விளாட்டாவை இவங்க பண்ணி விட்டுறாங்க பண்ணால் அது இவங்களுக்கே எதிராக திரும்பிடுது இனி இந்த ஊர்லேயே குடியிருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தவுடனே ஹீரோ இங்கேருந்து தப்பிச்சு கல்ஃபுக்கு போகிறாரு கல்ஃபுக்கு போனால் அங்கே ஆடு ஜீவிதத்தில் மாதிரி இவர் ஆடு மேய்க்கிற தொட்டியில் கொண்டு போய் தனியாக பாலைவனத்தில் விட்டுறாங்க அங்கே அவருக்கு சூப்பர்வைசராக ஒரு பாகிஸ்தான்காரன் வரான் அந்த பாகிஸ்தான்காரன் கூட இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்படுற நட்பு மூலமாக இவ இந்த சங்கியா இங்கேருந்து போன ஹீரோ மனுஷனாக மாதிரி இங்கே வந்தாரா இல்லையா தான் இந்த கதை ஜனகணமன படத்துடைய டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கதையாகவும் செகண்ட் ஆஃப் இன்னொரு கதையாக இருக்கும் அதே மாதிரி இந்த படமும் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கதை செகண்ட் ஆஃப் இன்னொரு கதையாக தான் இருக்குது ஆனால் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ஜனகன மனல ஃபஸ்ட் ஹாஃபு ஒரு கதையாக இருக்கும் செகண்ட் ஹாஃபு நம்ம துளியும் எதிர்பார்க்காத திடுக்குன்னு திருப்பங்களோட ஒரு பிரமாதமான படமாக முடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரியாக போனாலும் செகண்ட் ஆஃபில் அடுத்து இது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுதான் நடக்குது படத்தில் எதுவுமே மாறுதல் இல்லாமல் நம்ம நினச்சது மட்டுமே படம் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியாக பொலிட்டிக்கல் சட்டையர் அது இதுன்னு சொல்லி கலகலன்னு போயிடுச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப்ல மெயின் மேடராக வரக்கூடிய ஒரு இந்தியாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் சந்திச்சிக்கும் போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுற உறவு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுற நெருக்கம் ஒருத்தர் ஒருத்தர் வச்சுருக்கிற அன்பு இதெல்லாம் வந்து வச்சு தான் அடுத்து கிளைமேக்ஸை நோக்கி நகர்த்த முடியும் இந்த ஏரியாலாம் இவங்க சரியாகவே ஒர்க் பண்ணலை எமோஷனலாக எதுவுமே ஒர்க் ஆகலை அவங்க ஒர்க் பண்ண எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகல அந்த ஏரியாவை இவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு சூப்பர் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஏரியா ஒர்க் ஆகாதனால அடுத்தடுத்து இவங்க சொன்ன கதையும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை நிவின் பாலிக்கு பல ஃப்ளாப்புக்கு பிறகு கடைசியாக வந்த வருஷங்களுக்கு சேஷமில் அவர் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருந்தாலும் அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் அவர் சோலோவாக பண்ண படம் மறுபடியும் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு